ஹே பியூட்டிஸ், இல்லஸ் வெல்கம் டு கண்மணி பியூட்டி வ்ளாக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோ தாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே அதில் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கும் மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாச்சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஃபார்மேட்டாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருக்கேன் எந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு பெரிய தேங்காய் நான் வந்து எடுத்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி கீத்து போட்டு வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட திருவி கூட எடுத்துக்கலாம். திருவி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி, பட் அதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. பட் நீங்கள் திருவும் போது நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி திருவுங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரெண்டு தேங்காயையும் நல்லா வந்து கீத்து போட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயோடைய இது ஓடு மாதிரி கொஞ்சம் இருக்கும் பாருங்கள், அதை வந்துட்டு நம்ம கத்தியால் எடுக்கணும். அதுதான் இதில் இருக்க பெரிய ஒரு டாஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதே நீங்கள் தேங்காய் திருவுறீங்க அப்படிங்கும்போது வந்துட்டு அந்த செரட்டை வரைக்கும் நீங்கள் கொண்டு வராமல் செரட்டைக்கு கொஞ்சம் அந்த தேங்காய் ரொம்ப டீப்பாக கொண்டு வராமல் லைட்டாக வந்து திருவி வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கருப்புலாம் வராமல் இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் தேங்காய் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தேங்காயும் சரி. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பூவும் நல்ல வெள்ளையாக இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக தேங்காய் பூ அரைக்கும் போது எப்படி இருக்கும், அண்டு சாரி திரும்ப போகுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உடையலாமே நான் எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமும் நம்மளுக்கு அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா, அதையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் வந்து திருவி தேங்காய் பூ எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. பட் நான் அந்த கருப்பு இதெல்லாமே எடுத்துட்டேன், அதனால் தேங்காய் பூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்தா அண்ட் பாதாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் பிஸ்தா வந்துட்டு நான் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நம்ம வந்து துளி உரிச்சிட்டு இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி நீட்டாக நீட்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக வந்து கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி பிஸ்தாவை நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். இப்போ பாதாம் கட் பண்ணணும். பாதாமையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாதீங்க, ஓரளவு திக்காகவே வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க. கால்பட்டினத்தோட ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருக்கீங்க, எனக்குமே பண்ண தெரியாது, ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி பண்ணணும் தான் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அல்ஹம்துல்லா நான் பிஸ்தாவும் பாதாமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீட்டாக நீட்டமாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வந்துட்டு கிராம் எவ்வளோங்கிறத உங்களுக்கு அளவு வந்து காமிச்சிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு 200 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக 200 கிராம் நான் உங்களுக்கு அளவுமே காமிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா நான் போன வருஷம் நோம்பிலே வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி அண்ட் வாய்ஸும் எதுவுமே வந்துட்டு சரியாக இருக்காது. ஸோ அதனால் நம்மளோட புது சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் திரும்ப வந்துட்டு அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து 200 கிராம் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, கீத்து போட்டு, அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் கழுவுனா போதும். அது ஏன் பார்த்திங்கன்னா அந்த ஓட்லாம் ஒரு சிலது வந்து கையில் வந்து வராமல் அந்த தேங்காயோடையே ஓட்டிகிட்ருக்கோம், அதுக்காக மட்டும்தான் நம்ம கழுவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு வாஷ் மட்டும் போதும், இல்லைனா அந்த தேங்காயோடைய இதெல்லாமே போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் அந்த மேலே இருக்க ஓடு குட்டி குட்டியாக இருந்துச்சுட்டு அதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். அண்டு நீங்கள் எடுக்கிறேன்டா எடுங்க, இல்லைன்னா அது உங்கள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒன்ஸ் நான் ஃபஸ்ட்டு எடுத்ததே எனக்கு போதும், கொஞ்சம் குட்டி குட்டியாக தானே இருக்குது, இது கூட பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா விட்டுருங்க. இல்லை எனக்கு வந்துட்டு நல்லா ப்யூர் ஒயிட்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த ஓட வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி குட்டி குட்டியாக வந்து நான் நறுக்கிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது தேங்காய் திருவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திருவும்போது குயிக்காக வந்து திருவிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப வெள்ளை வெள்ளன்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு பெரிய மிக்ஸி ஜாரில் நான் வந்து போட்டுக்கிறேன். நம்ம ஊர் மக்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி பாச்சோரெலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் வந்து டெம்ட் ஆகும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
நான் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பூ நான் திருவி வந்து எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் கூட வச்சு திருவலாம். நான் பார்த்திங்கன்னா வந்து பல்ஸ் மோடு அண்ட் ஒன் வந்து வச்சு திருவிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் நான் திருவி வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கிலோ சீனி நமக்கு வந்து வேணும். 200 அரிசிக்கு ஒரு கிலோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. அண்ட் ஒரு சில பேர் சீனி ஒரு கிலோக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அண்ட் கரெக்டாக இருக்கும், ஒரு கிலோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 200 கிராம் அரிசி பார்த்திங்களா, அதை நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி அளவுக்கு நமக்கு கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் வேணும். ஸோ அதனால் அண்ட் ரெண்டு தேங்காய் வந்து நம்ம வந்து நல்லா திருவி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருப்பு டாட்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள், ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் அந்த பாச்சோட கலர் பார்க்கவே வெள்ளையாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் கருப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த பாச்சோட கலர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனி ஒரு கிலோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கூட்டியும் போட வேணாம் குறைச்சியும் போட வேணாம், கரெக்டாக ஒரு கிலோ போடுங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 100 கிராம் பிஸ்தா அண்ட் 100 கிராம் பாதாம் நான் வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், திக்காக வந்து கட் பண்ணுங்கள், தின்னாக வந்து கட் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாச்சோடய ஃப்ளேவர் வந்து இந்த ரோஸ் எசன்ஸில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெறும் 1/2 டீஸ்பூன் ஊற்றினாவே போதும், ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏலக்காய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஓகேங்களா, இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ வந்து காமிச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். அண்ட் சட்டியும் நான் ஏற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசிக்கு நம்ம வந்துட்டு அளவு எடுத்தோம்ல கிளாஸ், அந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் 200 கிராம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பவுல் கணக்கோ இல்லை கிளாஸ் கணக்கோ அந்த மாதிரி அளவு வந்து பார்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கிளாஸ் கணக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் வந்துட்டு நான் தண்ணி வந்து ஊற்றுறேன். ஆனால் இதுக்கப்புறமாவும் அரிசி வேகும் போது திரும்பவும் தண்ணி வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைண்டா வேண்டாம். நான் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு மேலே வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு, இதை ஊற வைக்கணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. இது இந்த அரிசியில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ தான் பாச்சோர் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அரிசியில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலுமே அந்த டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஓகேங்களா, அரிசியை மட்டும் நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து பண்ணுங்கள், அரிசி மட்டும் வெந்தராமல். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 75% 80% வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப வெந்துட்டாலும் சோறு மாதிரி ஆயிரும், வேகாட்டாலும் நறுக்கரிசி மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்து பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் கவனிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணி எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுத்தமாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும். நான் தண்ணி திரும்பவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஒரு அரிசியாக பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி நான் எடுத்து பார்த்தேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சீனி வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். சீனி ஆட் பண்ணால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அரிசி வந்துட்டு அதுக்கு மேலே வந்து வேகாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 1 கிலோ சீனி வந்து வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்குமே மோட்டிவேட்டாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் சீனியை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்து விட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா சீனி நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துருச்சு. சீனி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அரிசி மட்டும் கரெக்டாக வந்துட்டு 75% 80% வரைக்கும் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். ரொம்ப வேக விட்டுட்டிங்க அப்படின்னா சோறு மாதிரி ஆயிரும், அப்போ வந்து நம்மளால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா வந்து பிடிக்காது. கரெக்டான பதமாக இருக்கணும் ஓகேங்களா, அதை மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பூ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பூ அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன தேங்காய் தான் கிடச்சிச்சு, எனக்கு அதனால் வந்துட்டு கரெக்டான அளவு எப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். தேங்காய் பூ கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பெரிய தேங்காய் வந்தால் 2 தேங்காய் போதும், சின்ன தேங்காய் வந்தால் 3 தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் நான் ஏலக்காய் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸ் வந்து வச்சுருந்தோம்ல, அது பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஒன்ஸ் வந்து பாச்சோர் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மக்கள் கட்டினே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு இந்த பாதாமல் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள கணக்கு கொடுத்துக்கோங்க.
இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிஸ்தாவை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுனோம்ல அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நல்லா வந்து கவனிச்சிக்கோங்க. அரிசியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வெந்துடணும். 75% 80% வந்து நல்ல பர்ஃபெக்டாக வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சீனி நல்லா கரைஞ்சிடணும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய்ப்பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய், ரோஸ் எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா, பாதாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இப்போ உடனே நம்ம சாப்பிடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் கழித்து தான் நம்ம சாப்பிடணும். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா அப்போ நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா மூடி போட்டோ அந்த மாதிரிலாம் நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணோன்னா தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும் வேத்து. ஸோ அப்படி விடும்போது பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து ஒரு துணியை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து பெரிய கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் அதை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கயிறு வச்சு கூட நீங்கள் வந்து கெட்டிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு துணியிலே கொஞ்சம் வந்துட்டு கெட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கூட கெட்டிக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இது கெட்டிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா கயிறை வச்சும் திரும்ப வந்து கெட்டிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 8 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எறும்புலாம் வராத இடமா பார்த்து வந்து வைங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா மதியானம் பாய்ச்சல் செஞ்சேன். ஆனால் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மணி பார்த்திங்கன்னா வந்துட்டு 12:20. ஸோ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அதனால நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணேன். இல்லைனா நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து நோபில் இருப்போம். ஸோ அதனால் டேஸ்ட் பண்ண முடியாது. சாருக்கு தான் நம்ம வந்து முடிச்சு டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் அறக்க பறக்க நம்ம எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு. அண்ட் எங்கள் ஊரில் எப்படி வந்து பேக் அந்த பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்களோ ஸோ அதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நறுக்கரிசியாகவும் ஆகாமல் சோறாகவும் ஆகாமல் கரெக்டாக அந்த 70%லேருந்து 80% கரெக்டாக வந்து வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா. அண்ட் பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்பா கிட்டே வந்து கொடுத்துட்டேன், நீங்கள் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு சிலதில் கொஞ்சம் கரெக்டாக வைப்போம், ஒரு சிலதில் கம்மியாக வைப்போம், அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அப்பான்னு அவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே வந்து கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் நாங்கள் வந்துட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுட்டோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு திரும்ப வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்காக வந்துட்டு 3 பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்படி தான் எங்கள் ஊரில் பேக் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போயாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு. பா.